எல்லாரும் வாங்க ப்ரோ, ஷூவை கழட்டுங்க, ரூல்ஸ் ஷூவை கழட்டுங்க, செருப்பு எல்லாரும் கழட்டுங்க, குதிச்சு பாருங்க. மக்களுக்கு ஒரு கட்டல் பொறுத்த வரைக்கும் குவாலிட்டியை காமிச்சேன், தூக்கி காமிக்க சொன்ன முடியாதுன்ட்டீங்க. ஸ்பிரிங் பெட்டை பொறுத்த வரைக்கும் படுக்கும் போது இந்த ஸ்பிரிங் உடையுது, இதாகுது அதாகுதும்பாங்கல்ல, நீ எதுவும் ஆக வேணாம், குதிச்சு பாருங்க, குதிச்சு பாருங்க, குதிச்சு பாரு தம்பி, குதி எந்திரி வா வா. இது பேர போது குதிங்க குரு, அப்படிப்பட்ட பொருள் எனக்கு வேண்டாங்கிறேன். அடியில் இருக்கிற பிளாட்ஃபார்ம்னு ஒன்று இருக்கு, உடையுங்கிறாங்க. எங்கே உடஞ்சிச்சு அதே கேள்வி உங்ககிட்ட கேட்குறேன், எங்கே உடஞ்சிச்சு? ஏன் ஸ்பிரிங்கு பெட்டு, எங்கேயாவது ஸ்பிரிங்கு உடஞ்சா, எங்கேயாவது ஸ்பிரிங் உடஞ்சா? இதுவே இவனே 100 கிலோவில் இருப்பான், இவனே 100 கிலோ இருப்பான், இவனை பாருங்க. நீங்கள் குதிச்சு பார்த்தீங்களா குரு, ஸ்பிரிங் உடஞ்சிருக்கா காட்டுங்க, யூடியூப்ட்டு சொல்லுங்கள், மக்கள்கிட்ட சொல்லுங்கள், ஒரு யூடியூப்பரா எங்கே உடஞ்சிச்சு? ஸோ இது குவாலிட்டி அவ்வளோதான். இதாங்க இந்த ஸ்பிரிங் பெட்டை தாங்க சத்தியம் பண்ணி சொல்கிறேன், என் கடவுள் மேலே சத்தியமாக சொல்கிறேன், 8000 ரூபாய்க்கு போட்டேன். புரிஞ்சான் தெரியல, ஃபுல்லாக மறைச்சாரு ஒரு ஓகேவா, கசக்கி போட்டு திரும்ப போடும்போது அது திரும்ப பழையபடி வந்துருக்காது. ஒரு லவ் மேரேஜ் பண்ணுறவங்களுக்கு ஒரு கட்டல் தேவைப்படும், ஒரு பெட்டு தேவைப்படும், ஒரு ஷோஃபான்னு ஒன்று தேவைப்படும், ரெண்டு பிளாஸ்டிக் ஸ்டார் தேவைப்படும். ஸோ இது எல்லாமே கொடுத்து வெறும் 7900 தரேன் இந்த காம்போவில். நெஞ்சில் கை வைக்கிற அளவுக்கு தான் என்னோடய ப்ரைஸ் இருக்கும், என்னோட காம்போவும் இருக்கும். இந்த வரிசையில் இதையும் நான் உடைக்கிறேன், ஒரு கிங் சைஸ் காட் ஃபுல் அண்ட் ஃபுல் டிசைன், எது வேணும் 100 டிசைன்ஸ் கொடுக்குறேன், 100 கட்டல் வகையான கொடுக்குறேன், எல்லாத்தையும் இப்போ காட்டுற, ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். ஒரு கிங் சைஸ் கட்டல், ஸ்பிரிங் பெட்டு, 2 பில்லோ, ஒரு 3-டோர் பீரோ, அது போக 5-சீட்டர் சோஃபா, 5-சீட்டர் சோஃபாங்க, 5-சீட்டர் சோஃபா, ஒரு டிவி ஸ்டாண்டு, ஜூம் பண்ணி காட்டிட்டு வாங்க, நான் அடுத்து சொல்கிறேன். ஒரு டிவி ஸ்டாண்டு, கீழே இருக்கிற டிவி ஸ்டாண்டு, கொஞ்சம் லக்ஸரி மாடலில் 65 இன்ச் வரைக்கும் வச்சுக்கலாங்க இப்போ டிவி ஸ்டாண்டில். அடுத்து பார்க்க போகிற ஒரு பூஜா ஸ்டாண்ட் 3.5 அடியில், அது போக பிளாஸ்டிக் சேர் 4, ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள், கொஞ்சம் டோர் ட்ரெஸ்ஸிங் டேபிளில் வரும், டோர் மாடலில், அப்படியே டோர் ஓப்பன் பண்ணால் உள்ள ஸ்பேஸ் இருக்கிற ட்ரெஸ்ஸிங் டேபிள், உட்டன் டைனிங் டேபிள் செட்டு, உட்டன் டைனிங் டேபிள் செட்டு, அது போக இருக்கிற ஒரு டீபாய் ஒன்று, அது போக ஒரு காட் பாக்ஸ் மேலே இருக்கு பாருங்க, அந்த மாதிரி காட் பாக்ஸ் ஒன்று, அது போக 2 சிறப்பான குத்துவளுக்கு ஸ்பெஷல் கிஃப்ட்டு. கட்டல பார்த்தாச்சா நல்லா இருக்கா? ஃபுல் ஸ்டோரேஜ், எல்லாம் ஸ்டோரேஜ், ஃபுல்லாக ஸ்டோரேஜ், எல்லாம் செயின் வச்சு ஃபுல் ஸ்டோரேஜ், அந்த ஒரு ஸ்டோரேஜ் வரும். இந்த பீஸை கவர் போட்டு வச்சுருந்தா உங்களுக்கு காட்ட முடியும்னா பீஸை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த டிசைனை பாருங்கள், என்ன குறை இருக்குது இதில், என்ன குறை இருக்குது ஃபுல்லாக லக்ஸரி காட்டு. இது ஃபுல் ஃபோம் பெட்டு, இதுக்கு 2 பில்லும். இது மொத்தமாக உங்கள் வீடோட டைல்ஸ் கலர் என்ன, டைல்ஸ் கலர் என்ன, பெயிண்ட் கலர் என்ன, பெயிண்ட் கலருக்கு ஏற்ற ட்ரெஸ்ஸிங் பூஜா இது இருக்கான்னு பாருங்க. டிவி ஸ்டாண்டு இங்கே வாங்க, இந்த மாடலை காட்டுங்க, மக்கள் ஒரு பொருளை பார்க்கலன்னு போயிடக்கூடாது. ஒயிட்டை காட்டுங்க, இந்த பீஸை பாருங்க, ரெட்டை பாருங்க, ரெட்டை பாருங்க, இந்த கலர் பாருங்க, மர கலர் தேக்கு, அதுதான் வேணும். ஆனால் தேக்கு மாதிரிலாம் இருக்க, தேக்கு மாதிரியே இருக்கிற கே போட்ஸில் இருக்கிற ரெடி பண்ண மாடல்ஸ் உட்காந்து பாருங்க. போது இன்னும் பார்த்து இன்னும் முடியலை, ஸ்கிப்பு இது பண்ணிடாதீங்க, இப்போதான் பிரச்சனைக்கே உள்ளே வரப்போகிறேன், உள்ளே வாங்க. வணக்கம், நான் தான் அமீர்கான், மார்க்கெட் தமிழ் யூடியூப் சேனல்ல இருந்து. ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர் கடைக்கு தாங்க வந்திருக்கோம், இது கடல்னு சொல்கிறதுக்கு பதில் கடல்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு இங்கே அவ்வளோ பொருட்கள் இருக்குது. அதையும் தாண்டி பார்த்தோம் அப்படின்னா இங்கே எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் இருக்குது, நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்குலாம் ஆஃபர்ஸ் இருக்குது. ஸோ அது என்னென்ன இருக்குது அப்படின்றத நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ எல்லாமே அவ்வளோ கம்மியாக கொடுக்குறாங்க, இருக்கக்கூடிய கட்டிலாக இருக்கட்டும், பீரோவாக இருக்கட்டும், மெத்தையாக இருக்கட்டும், காம்போவார்ஸ் இருக்கட்டும், எல்லாமே அவ்வளோ கம்மியாக கொடுத்துட்டு இருக்காங்க. உறுதியாக சொல்கிறேன், இங்கே பார்க்கக்கூடிய அந்த பொருளை நீங்கள் வெளியே போய் விசாரிச்சு பாருங்கள், ரேட் அப்போ தான் உங்களுக்கு என்ன அப்படின் தெரியும், உண்மை என்ன அப்படின்றது அப்போ தான் தெரியும், அதுக்கப்புறம் நீங்கள் திரும்பவும் இங்கே தான் வருவீங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு கடை தான் இது. ஸோ நீங்கள் உங்களுக்காக இருக்கட்டும், உள்ள உங்கள் பிள்ளை கல்யாணத்துக்காக இருக்கட்டும், ஃபர்னிச்சர் வாங்கணும் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, கட்டில் மற்ற பீரோ வாங்கணும் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் இந்த கடை சூஸ் பண்ணுங்கள். நான் உறுதியாக சொல்கிறேன், இதை விட வேறு இங்கேயும் கம்மியாக கிடைக்க போகிறது கிடையாதுங்க. ஸோ ஓகே வாங்க, என்னென்ன கொடுத்துருக்காங்க, எவ்வளோ ரேட்டில் கொடுத்துட்டுருக்காங்க, மேலும் இது எங்கே இருக்குது, இதை பற்றி முழுமையான விவரங்களை இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இதுவரை நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பத்தாது, பக்கத்தில் ஒரு வழிபடனையும் வளர்த்துக்கோங்க, அப்போ தான் இது மாதிரி நம்ம அடுத்தது எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கரெக்டாக
கடை கிடையாது, இது கடலுங்க. அண்ணன் வந்துட்டாரு, அண்ணன் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எவ்வளவுல இருந்து எவ்வளவு வரி இருக்கு, யார் யாருக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, என்னென்ன ஆஃபர் கொடுக்குறாங்க, இது மத்தின முழு விபரங்களுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகேண்ணா. அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கங்க அண்ணா. சொல்லுங்க உங்க பேர் என்ன? நம்ம பேர் மணீஷுங்க. ஈரோடு பிரான்ச் செந்தூர் ஃபர்னிச்சர் நீங்க அடிச்சாவே நான் தான் வருவேன். அதுல ஈரோடு பிரான்ச்னு ஒண்ணு இருக்கு, திருச்சி பிரான்ச் கிளை ஓபன் ஆயிருக்கு. இந்த கிளை ஓபன் விதமா நிறைய பேரை பார்த்துருப்போம் லைஃப்ல, டிராவல் பண்ணி பார்த்துருப்போம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் என்னென்ன காம்ப எதிர்பார்த்து வராங்க, அது என்னவா நம்ம பண்ணி கொடுக்கணும்னு ஒரு ஒர்க் அவுட் போட்டாவே லைஃப்ல ஜெயிச்சிடலாம். அதுல நான் வந்து இந்த இடத்துல இவ்வளவு பெரிய அண்ணன் சொன்னாரு, நதினு ஒண்ணு வச்சு ஒருத்தர் நான் ஓடையில் இருப்பாங்க. அந்த 10,000 கூட வேண்டாம்தான் நான் சொல்றேன். ஏன் மனிஷ் இப்படி சொல்றேன் கேட்டா, வாங்க இந்த காம்போ பத்தி பார்ப்போம். ஒரு ஸ்டீல் காட், நம்மளுக்கு இருக்கிற டீசெண்டாக இருக்கிற ஒரு ஸ்டீல் காட்டு ஒன்று, ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோம் பெட்டு, நல்லா கம்ஃபர்டபுள் ஃபோம் பெட்டு ஒன்று, ரெண்டு பில்லோ. இந்த பில்லோவை பற்றி ஒரு குறைங்கிறதோட இதை மறுபடியும் சொல்லியே காட்டிடுறேன். இந்த பில்லோவை பொறுத்த வரைக்கும் எதில் குறை வைக்கிறேன், ஸோ என்ன ஒன்று நசுக்கி நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக போட்டேன் புரிஞ்சான்னு தெரியல, ஃபுல்லாக மறைச்சாரு ஒரு. ஓகேவா, கசக்கி போட்டு திரும்ப போடும்போது அத்தனை பழையபடி வந்துருதுக்கு அது. ஸோ ஒரு ரெண்டு பில்லோ இந்த இதில், ஒரு ஸ்டீல் கட்டில் ஒன்று, ஒரு பெட்டு ஒன்று, ரெண்டு பில்லோ, ஒரு ஸ்டீல் சோஃபா ஃபுல் ஃபோமில். இந்த ஃபோம் அமுத்தி பாருங்க, தர்மாக்குள்ளா நான் வைக்கல, ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோம், ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோமு. ரெண்டு பிளாஸ்டிக் சேர், ரெண்டு பிளாஸ்டிக் சேர். இதோட ஒரு செந்தூர் கொடுக்குற ஒரு மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் இருக்குது, அது சர்ப்ரைஸ். கடைசியில் நம்ம பார்ப்போம், அண்ணனுக்கும் தெரியும் அந்த சர்ப்ரைஸை உடச்சிட்டேன். அண்ணன் அப்படியா உண்மையாவா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ ஒரு ஸ்டீல் கட்டல் ஒன்று, ஒரு பெட்டு ஒன்று, ரெண்டு பிளாஸ்டிக் சேரு, ஒரு ஸ்டீல் சோஃபா. இதை பொறுத்தவரைக்கும் ஒரு லவ் மேரேஜ் பண்ணுறவங்களுக்கு ஒரு கட்டல் தேவைப்படும், ஒரு பெட்டு தேவைப்படும், ஒரு சோஃபான்னு ஒன்று தேவைப்படும், ரெண்டு பிளாஸ்டிக் சேர் தேவைப்படும். ஸோ இது எல்லாமே கொடுத்து வெறும் 7,900 தர இந்த காம்போல. ஸோ இங்கே பார்த்துக்கிட்டீங்க, ஒன்றும் புரியல, 7,900. இதில் இன்னொரு குட் நியூஸ்னு சொல்லிட்டா, கிலோமீட்டர், அந்த மீட்டர், இந்த மீட்டர், எல்லாத்துக்குமே நான் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை, கிலோமீட்டருக்கு 50 பைசா. கிலோமீட்டருக்கு வேறு 50 பைசா, கிலோமீட்டருக்கு 50 பைசா. இதில் என்ன நான் சொல்கிறேன்னா, ஒரு 7,900 ஆரம்பித்து 1,500,000 வரைக்கும் நம்ம பேச போகிறோம். இதில் மொத்தம் 21 காம்போ இப்போ பார்க்க போகிறோம். சொன்னதுக்கு டயர்ட் ஆயிராதீங்க. இப்போ நான் காட்ட போகிறது ஒரு 10 காம்போ காட்டுறேன், அதில் ஒரு 21 வகையான காம்போஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா, நம்ம கடைக்கு வந்தீங்கன்னா ஒவ்வொன்றும் பேம்ப்ளெட்லேயே ஒவ்வொன்றும் எடுத்து வச்சுருப்பேன், ஒவ்வொன்றும் பேம்ப்ளெட்லேயே அத்தனை காம்போஸும் எடுத்து வச்சிருப்பேன். இது லொக்கேஷன்லேருந்து அட்ரஸ் வரைக்கும் 21 காம்போ உடச்சிட்டேன். அப்படியே சுற்றி பார்த்தீங்கன்னா கட் அவுட் மேலே கட் அவுட் வச்சிருப்பேன், கட் அவுட் மேலே கட் அவுட். அந்த காம்போ போக இங்கே ஒரு பேம்ப்ளெட் வேறு நான் கொடுக்குறேன், அந்த காம்போ போக இங்கே ஒரு பேம்ப்ளெட் கொடுக்குறேன். டிஸ்கஸ் ஆகும், கன்ஃபியூஸ் ஆகும், பயங்கர கன்ஃபியூஸ் ஆகும். அடுத்த காம்போக்கு போகலாம். ஓகே. ஸோ ஒரு அதுக்கடுத்து ஒரு 17,900 சொல்லி ஒரு காம்போ இருக்குது, அந்த காம்போ ஒன்று இருக்குது. அது உங்களுக்கு ஒன்று புரிகிற மாதிரி ஒன்று டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு போகலாமேன்னு சொல்லி இந்த காம்போ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒரு குயின் சைஸ் மரக்கட்டல் ப்ரோ, அடுத்த காம்போவை பார்க்க போகிறேங்க. ஒரு குயின் சைஸ் மரக்கட்டல், அதாவது ஒரு 5x6 கால். நான் 4x6 கால், 3x6 கால்னு சிங்கிள் காட்டு அந்த காட்டுன்னு சொல்ல, ரெண்டு பேரில் 3 பேருக்கு தூங்குற கம்ஃபர்டபுளான ஒரு குயின் சைஸ் கட்டல் ஒன்று, ஒரு ஃபோம் பெட் ஒன்று, ரெண்டு பில்லோ, ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வித் சேரோட, ஒரு 3-சீட்டர் சோஃபா ஃபுல்லாக. இதில் மொத்தம் ஒரு எத்தனை டிசைன் இருக்கு மட்டும் காட்டுறங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் டிசைன். நீங்க இன்னமும் நான் வந்து சொல்றேன், இதுதான் வரும் நான் சொல்லல, இதுக்கு மேல ரொம்ப ரொம்ப நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு, ஃபுல்லா கடல் மாதிரி. நான் என்ன சொன்னார்ல, கடல்ல என்ன கூச்சி வச்சிருக்கேன் காட்டுறேன். ஒரு 3-சீட்டர் சோஃபா ஒன்னு, 2-டோர் பீரோ, ஹை லக்ஸரி 2-டோர் பீரோ, எவ்வளோ லுக்காகவே இருக்கும் பேசிக் மாடல்லையே, ஹை லக்ஸரி 2-டோர் பீரோ, ஒரு 2.5 பூஜா ஸ்டாண்டு, அது போக ஒரு 2 பிளாஸ்டிக் சேரு, ஒரு 2 டீப்பாயி, ஒரு டீப்பாயி, 2 குத்துவிளக்கு. கல்யாணம் நடந்தாவே குத்துவிளக்கு கம்பல்சரியாக கொடுக்கணுங்க, அந்த வகையில் இருக்கிற ஒரு 2 குத்துவிளக்கு ஒன்று. அது போக தமிழ்நாடு முழுக்க வெறும் 50 பைசா கிலோமீட்டர் டெலிவரி. நம்ம மாப்பிள்ளைக்கு பொண்ணை நம்ம கொடுக்குறோம், அவர் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாரு, ஜிஎஸ்டி பில்லு இன்க்ளூடு எல்லாமே நானே போட்டுறேன், வேணா கிளைம் பண்ணிக்க சொல்லுங்க, 37,900 தரேங்க. இது மொத்தமா 37,900 இது மொத்தமா தரேன். ஒரு குயின் சைஸ் கட்டல் ஒன்னு, ஒரு ஃபோம் பெட் ஒன்னு, ரெண்டு பில்லோ, ஒரு டிரெஸ்ஸிங் டேபிள், ஒரு 3-சீட்டர் சோஃபா, ஒரு 2-டோர் பீரோ, 2.5 பூஜா ஸ்டாண்டு, பிளாஸ்டிக் சேர் 2, அது போக டீப்பாய் ஒன்னு, 2 குத்துவிளக்கு, அது போக செந்தூர் கொடுக்குற சிறப்பான ஒரு கிஃப்ட் இருக்கு. அந்த கிஃப்ட் போக மொத்தமா 37,900, தமிழ்நாட்டுக்கு 50 பைசா இன்க்ளூட் ஜிஎஸ்டி எல்லாமே வேணுங்கிறது. வாங்க அள்ளிக்கோங்க, வாங்க அடுத்த காம்போக்கு போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தா 8,000 காம்போ, இது பார்த்தா 37 காம்போ, இது கடல் எக்கச்சக்க காம்போ இருக்கு, இதுக்கு நடுவில் 17 ரூபா இருக்கு, 25 ரூபா இருக்கு, இதுக்கே காம்போ இருக்குது, அதையும் விட்டுறாதீங்க நீங்க. ஸோ அடுத்து நம்ம ஒரு காம்போவை பார்க்க போகிறோம். ஒரு மிடில் கிளாஸு, ஹை கிளாஸு, நார்மல் இருக்கிற என்ன லோ கிளாஸ் எல்லாருமே இருப்பாங்க.
பிரிச்சு பிரிச்சுங்கிறது ஒரு வகையில அவங்கவுங்களுக்கு தேவைப்படுற ஒரு காம்போஸ் இருக்கும். அந்த வகையில இப்போ ஒரு காம்போவை பத்தி பேச போறேன். ஒரு குயின் சைஸ் கட்டல், ஒரு ஃபோம் பெட்டு, ரெண்டு பில்லோ, ஒரு டூ டோர் பீரோ, ஒரு த்ரீ சீட்டர் சோஃபா, ஒரு பேசிக் ட்ரெஸ்ஸிங் டேபிள், ரெண்டரடி பூஜா ஸ்டாண்டு, ஒரு டிவி ஸ்டாண்டு மினி மாடல்ல, அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா 32-45 மாட்டிக்கிற டிவி ஸ்டாண்டு, ஹோம் யூசிங் டேபிள் கட்டல் பக்கத்தில் வச்சுக்கிற உட் அண்ட் டைனிங் டேபிள் நாலு பேர் உட்கார்றது, அது போக ஒரு டீப்பாயி, ரெண்டு குத்துவிளக்கு, செந்தூர் கொடுக்குற சிறப்பான கிஃப்ட் ஒன்று. ஸோ கிலோமீட்டருக்கு 50 பைசாவுக்கு இதுக்கு மொத்த பொருளும் கொடுத்து இந்த கட்டல குவாலிட்டி அது இதுன்னு சொல்லி நான் நிறையா காட்ட போகிறேன். இப்போதைக்கு நான் எதுவும் சொல்ல விரும்பலைங்க. இந்த கட்டலை பற்றியோ, இந்த பீரோவை பற்றியோ, த்ரீ சீட்டர் சோஃபாவை பற்றியோ, பெட்டு பற்றியோ எல்லாமே டெஃபினேஷன் இருக்கும் இந்த வீடியோவில். வாங்க ஸ்கிப் பண்ணாமல். ஸோ இது மொத்தமாக 57,700 தரேன். என்னங்க சொல்கிறது இது? ஸோ உங்களுக்கு எல்லாமே பிடிச்ச மாதிரி தான் இருக்கும். கிலோமீட்டருக்கு 50 பைசா. நீங்கள் பஸ் ஸ்டாண்டு வந்தாலும் எங்கே வந்தாலும் பிக்கப் பண்ணுறதுக்கு எங்கள் நம்ம கார் அங்கே வந்துடும். நீங்கள் வந்துட்டு போங்க. உங்களுக்கு உண்டான காம்போஸ் எல்லாம் பாருங்கள். வெறும் 500 அட்வான்ஸ் பண்ணுங்கள். எல்லாமே சீர்வரிசையெல்லாம் இறக்கி கொடுக்க வேண்டியது எங்களோட கடமை. ஸோ அட்வான்ஸா வேணுங்க? 500 அட்வான்ஸ், 500 அட்வான்ஸ். ஏன் பொருள் மேலே எனக்கு கேரண்டி இருக்குது. மக்களில் பொறுத்த வரைக்கும் கொடுத்துருவாங்க, கேட்டதை கொடுத்தா கொடுத்துருவாங்க. ஸோ அந்த வகையில் நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். வாங்க அடுத்த காம்போக்குள்ளே போகலாம். ஸோ இந்த காம்போவை நம்ம பார்த்தலாமா ப்ரோ? 57,900 வரைக்கும் நம்ம பார்த்துட்டு வந்தோம். இப்போ ஒரு கிங் சைஸ் காட், அதாவது ஃபேமிலியில் ரெண்டு இல்லை மூணு இல்லை நாலு பேர் தூங்கக்கூடிய ஒரு கிங் சைஸ் காட்டை ஹை லக்ஸரியில். இந்த வெயிட்டை பொறுத்த வரைக்கும் நான் ஒன்று சொல்லிடுறேங்க. வேணா தூக்கி பாருங்க, தூக்கி பாருங்க, அடியில் கை வச்சுக்கோங்க, அங்கே தூக்குங்க. என்ன ப்ரோ சொல்ல? ஹெவி வெயிட்ல இருக்கிற ஒரு கிங் சைஸ் காட் ஒன்று, ஒரு ஃபோம் பெட்டு ஒன்று, ரெண்டு பில்லோ, பில்லோட குவாலிட்டி ஃபர்ஸ்ட்லேயே நான் காமிச்சிட்டேன், ஒரு பில்லோ, ஒரு த்ரீ டோர் பீரோ, ஒரு டைனிங் டேபிள் மகாராஜா, ஒரு பேசிக் மாடலில் ஒரு டைனிங் டேபிள் வந்துடும், த்ரீ சீட்டர் சோஃபா வந்துடும், ஒரு டீப்பாய் வந்துடும், அது போக மிக்சி, அடுப்பு, கிரைண்டரு, எல்லாம் பிராண்டட்ல, எல்லாம் பிராண்டட்ல, சும்மா சாதா இது காட்டல, ஃபுல் அண்ட் ஃபுல் ஹை கிளாஸ்ல காட்டுறேன். பிஜிஎன் மிக்சி, அது போக லக்ஷ்மி கிரைண்டர், அதே இது இருக்க சூர்யா செஃப் இருக்கிற அடுப்பு, இது எல்லாமே சேர்த்து அதே 57,900 தான். 57,900 அதே 57,900 ரொம்ப கம்மியா இருக்கு. அப்பனா இதோட குவாலிட்டி எல்லாம் எப்படி இருக்கும்? எல்லாமே பிராண்டட், எல்லாமே பிராண்ட். 1 இயர்லேருந்து 10 இயர்ஸ் வரைக்கும் வாரண்டி இருக்கிற பொருள் மட்டும்தான் வச்சிருக்கேன். இந்த பொருளை பத்தி அறிவோம் அப்படின்னு சொல்லி இன்னும் சில பல விஷயம் நான் காட்ட போறேன். ஸ்கிப் பண்ணாம வாட்ச் பண்ணுங்க, பல குட் நியூஸ் நான் ஒளிஞ்சிருக்கு. ஸோ எல்லா பொருளோட குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்னு நம்ம பாத்திரலாம். காம்போவை ஃபர்ஸ்ட் முடிச்சிடலாம். அவங்களுக்கு ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்காங்க, முடிச்சிடலாம். இப்ப இருக்கிறதுல கொஞ்சம் ஹை லக்ஸரி காம்போல இப்ப நம்ம உள்ள வந்திருக்கோம். ஹை லக்ஸரி காம்போ, இது பேர் கோல்டன் ஃபேன்சிம்போ. தமிழ்ல சொல்லணும்னா இன்னும் இருக்கிறதுல கொஞ்சம் உங்களுக்கு பிடிச்சமான பொருட்கள் எல்லாமே இதுல வரும். ஒரு குயின் சைஸ் காட் ரொம்ப லக்ஸரியில, ரொம்ப ஹெவி டிசைன்ஸ்ல நம்ம எடுத்துக்கலாம். குயின் சைஸ் காட், ஒரு ஸ்பிரிங் பெட், ஸ்பிரிங் பெட், 8 இன்ச் ஸ்பிரிங் பெட் மென்ஷன் பண்ணிக்கிறேன், 8 இன்ச் இருக்கிற ஸ்பிரிங் பெட், அது போக ரெண்டு பில்லோ, அது போக இருக்கிற ஒரு டூ டோர் பீரோ, அது போக ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள், அது சைடு ஸ்டெப் வச்சு வரும், அது போக இருக்கிற ஒரு டைனிங் டேபிள் செட்டு மகாராஜால, மகாராஜா, அது போக இருக்கிற ஒரு த்ரீ சீட்டர் சோஃபா, அது போக இருக்கிற ஒரு டீப்பாய், அது போக இருக்கிற ஒரு ஹோம் யூசிங் டேபிள், ஹோம் யூசிங் டேபிள், அது போக ஒரு இதுல பாத்தீங்கன்னா மிக்சி கிரைண்டர் அடுப்பு, மிக்சி கிரைண்டர் அடுப்பு ஃபுல் அண்ட் ஃபுல்லா வரும். ஸோ காம்போவே நம்ம இங்கே இந்த இடத்துல வச்சுருக்கேன். அடுப்பும் மிக்சி கிரைண்டர் இது எல்லாமே வந்து இதே 77,777 இது மொத்தமாக தரேன். 77,777 இது மொத்தமாக தரேன். ஸோ நான் இப்பயும் சொல்லிடுங்க, ஒரு குயின் சைஸ் கட்டல் ஒன்று, ஒரு ஸ்பிரிங் பெட் ஒன்று, ஒரு டூ டோர் பீரோ, ஒரு டூ ரெண்டு பில்லோ, ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள், ஒரு பூஜா ஸ்டாண்டு, நாலு பிளாஸ்டிக் சேரு, ஒரு த்ரீ சீட்டர் சோஃபா, ஒரு டீப்பாய், ஒரு மிக்சி, ஒரு கிரைண்டர், ஒரு அடுப்பு நல்லா பிராண்டட்ல, அது போக நம்மளுக்கு ஒரு டீப்பாய், அது போக இருக்கிற ஒரு கம்ப்யூட்டர் டேபிள், நான் மறந்துட்டேன், என்னடா கம்ப்யூட்டர் டேபிள் பற்றி பேசவில்லை, ஒரு கம்ப்யூட்டர் டேபிள், அது போக இருக்கிற ரெண்டு குத்து விளக்கு, நம்ம செந்தூர் சார்பா இருக்கிற செந்தூர் சார்பா ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட், இது மொத்தமா சேர்ந்து 77,777 இதுல ஒரு குயின் சைஸ் காம்போல விட்டுருக்கோம். கொஞ்சம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களே, மண்டபத்துல இவ்வளவு இது கொண்டு போய் வச்சீங்க அப்படின்னு எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்களே. சோ நாங்களே எல்லாமே இது இப்படி இருக்கா, வீட்டுக்கு வரும்போது ஃபுல்லா கவர் பேக்கிங் பண்ணி, ஃபுல்லா கவர் சீல்டு பண்ணி பார்க்கும் போதே அப்படியே அட்ராக்டா இருக்கும். சீர் வரிசையில இதாடா சீர் வரிசையில, பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ள வீடு சொல்ற அளவுக்கு இருக்கும். அடுத்து போயிடலாம். ஸோ படத்துல சீன் போக 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 அப்புறம் கிளைமேக்ஸ் போக போக அப்படிதான் பாத்தீங்களா இருக்கும். இந்த விஷயத்துல நான் ஒண்ணு சொல்லிடுறேன், நெஞ்சில கை வைக்கிற அளவுக்கு தான் என்னோட பிரைஸ் இருக்கு, என்னோட காம்போவ் இருக்கும். இந்த வரிசையில இதையும் நான் உடைக்கிறேன். ஒரு கிங் சைஸ் காட் ஃபுல் அண்ட் ஃபுல் டிசைன், எது வேணும் 100 டிசைன்ஸ் கொடுக்குறேன், 100 கட்டல் வகையான கொடுக்குறேன், எல்லாத்தையும் இப்போ காட்டுறேன். ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். பீரோ என்ன வரும் எல்லாம் வரும் நான் இதில் காட்டிடுறேன். இதில் கலெக்ஷன்ஸ்னு ஒன்று எதிர்பார்ப்பீங்களே, அந்த கலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நான் காட்ட போகிறேன். அடுத்து ஒரு கிங் சைஸ் கட்டல், ஸ்பிரிங் பெட்டு, ரெண்டு பில்லோ, ஒரு த்ரீ டோர் பீரோ, அது போக ஃபைவ் சீட்டர் சோஃபா, ஃபைவ் சீட்டர் சோஃபாங்க, ஃபைவ் சீட்டர் சோஃபா, ஒரு டிவி ஸ்டாண்டு, ஜூம் பண்ணி காட்டிட்டு வாங்க, நான் அடுத்து சொல்கிறேன். ஒரு டிவி ஸ்டாண்டு, கீழே இருக்கிற டிவி ஸ்டாண்டு, கொஞ்சம் லக்ஸரி மாடலில்,
65 இன்ச் வரைக்கும் வச்சுக்கலாங்க இப்போ டிவி ஸ்டாண்டில். அடுத்து பார்க்க போகிற ஒரு பூஜா ஸ்டாண்ட் 3.5 அடியில், அது போக பிளாஸ்டிக் சேர் 4, ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொஞ்சம் டோர் ட்ரெஸ்ஸிங் டேபிளில் வரும், டோர் மாடலில். அப்படியே டோர் ஓப்பன் பண்ணால் உள்ள ஸ்பேஸ் இருக்கிற ட்ரெஸ்ஸிங் டேபிள், உட்டன் டைனிங் டேபிள் செட்டு, உட்டன் டைனிங் டேபிள் செட்டு. அது போக இருக்கிற ஒரு டீபாய் ஒன்று, அது போக ஒரு காட் பாக்ஸ் மேலே இருக்கு பாருங்க, அந்த மாதிரி காட் பாக்ஸ் ஒன்று, அது போக ரெண்டுக்கு சிறப்பான குத்துவிளக்கு, ஸ்பெஷல் கிஃப்ட்டு. ஸோ இது எல்லாமே நானும் ஃபுல்லாக காட்டிட்டேன், மறுபடி காட்டிட்டேன். கொஞ்சம் ஸ்பீடா சொல்லிடுற, ஒரு கிங் சைஸ் கட்டல் ஒன்று வருங்க, ஸ்பிரிங் பெட் ஒன்று வருங்க, ரெண்டு பில்லோ வந்துருங்க, 3-door பீரோ வந்துருங்க, அது போக 5-seater சோஃபா வந்துருங்க, டிவி ஸ்டாண்ட் ஒன்று வந்துருங்க, பூஜா ஸ்டாண்ட் ஒன்று வந்துருங்க, 4 பிளாஸ்டிக் சேர் வந்துருங்க, ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்துருங்க, உட்டன் டைன் டேபிள் செட்டு வந்துருங்க, ஒரு டீபாய் வந்துருங்க, ஒரு கார்ட் பாக்ஸ் வந்துருங்க, ரெண்டு குத்துவிளக்கு வந்துருங்க. தமிழ்நாடு முழுக்க இலவச டெலிவரி, கிலோமீட்டருக்கு 50 paisa. அதே மாதிரி ஒரு நியூ கிஃப்டா நம்ம செந்தூர் ஃபர்னிச்சர்ல ஸ்பெஷல் கிஃப்ட் ஒன்று வந்துருங்க. இதுவும் நான் ஒன்று சொல்றேன், 777-77 குயினை கொடுத்தேன், அதே 777-77 கிங்க கொடுக்குறேன். ஏன் ப்ரோ ஏன் அப்படியே? அது வந்து ஒரே ரேட் எப்படி கொடுக்கலாம், எல்லாத்துக்கும் கொடுக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா 70,000 காம்போ இருக்கு, 65,000 காம்போ இருக்கு, 50,000 காம்போ இருக்கு, 80,000 காம்போ இருக்கு, 100,000 காம்போ இருக்கு. வாங்க அடுத்த காம்போக்கு போலாம், மனசு விட்டுருவீங்க. புரியல எனக்கு, புரியல. 21 காம்போ பாருங்க எப்படி இருக்கு. சோ உள்ளன் ஃபுல்லா உட்டன் மகாராஜா செட், சாதாரண டேபிள் கூட இல்லங்க, அந்த பாக்க லக்ஸ். இல்ல 6 பேர் உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய ஒரு லுக்கான ஒரு ஃபீல் கிடைக்கும், மகாராஜா ட்ரெஸ்ஸிங் டைனிங் டேபிள். வாங்க அடுத்து இது பாருங்க, லக்ஸரி ஃபீல் கிடைக்குது எனக்கு. சோ அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான காம்போ இருக்குன்னு சொல்லிருக்கப்றோம். இத பொறுத்த வரைக்கும் டயர்ட் ஆயிருவீங்க, அதே மாதிரி நானும் ஆரம்பிச்சிடுறேன். இருக்கிறதுலே கிளைமேக்ஸ்க்கு வந்தாச்சுங்க. கிளைமேக்ஸ் என்ன இருக்கு, ஒரு கிளைமேக்ஸ். அதையோட எனக்கு ரொம்ப பிடிச்ச கிளைமேக்ஸ் இந்த கிளைமேக்ஸ். ஆனா பாத்தீங்கன்னா கொஞ்சம் தான் பாத்துருக்கோம், இதுக்கு இடையில எக்கச்சக்க காம்போ இருக்கு, நிறைய காம்போ இருக்கு, நிறைய காம்போ இருக்கு. நீங்க போர் அடிச்சு இதுவே ஸ்கிப் பண்ண வாட்ச் பண்ணணும் தான் இவ்வளவு தூரம் வந்தேன். சோ இந்த கட்டில பொறுத்த வரைக்கும் பாத்திரலாம், ஒரு கிங் சைஸ் காட் ஸ்டோரேஜோட ஒரு ஸ்பிரிங் பெட், ஸ்டோரேஜ் வேணாம் ஜி எனக்கு. இதுக்கு பேர் இந்த கிங் சைஸ் காட்டிலேயே குஷேன் வச்சு மாடல்லாம் நிறைய இருக்கு, காட்டுறேங்க. இந்த குஷேன் வச்சு கொடுங்க அப்படின்னீங்கன்னா குஷேன் வச்சு காட்டு, ஒரு கிங் சைஸ் காட் ஒன்று, ஒரு ஸ்பிரிங் பெட் ஒன்று, ரெண்டு பில்லோ, ஒரு மகாராஜா ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஒன்று, ஒரு மகாராஜா டைனிங் டேபிள் ஒன்று. இந்த மகாராஜா ட்ரெஸ்ஸிங் டேபிள் பாருங்க, லைட்டிங் செட் வச்சு சேர் இன்க்ளூட் சேரோட ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இது செட்டோட வரும். ஒரு மகாராஜா டைனிங் டேபிள் ஒன்று பாருங்க, மகாராஜா டைனிங் டேபிள். அது போக 5.5 பூஜா ஸ்டாண்டு, இந்த 5.5 பூஜா ஸ்டாண்டு. அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிவி ஸ்டாண்டு வந்துட்டேன். இதுதான் என் பிரியம், எவ்வளோ ஹை கிளாஸாக இருக்கிற 43 இன்ச் மாட்டலாங்க. இதில் ஹை கிளாஸாக 43 இன்ச் மாட்டலாம், 43 இன்ச் இருக்கிற ஒரு டிவி ஸ்டாண்டு ஒன்று, ரொம்ப அழகாக இருக்கு. ஆமாங்க, அது போக ஒரு காட் பாக்ஸ் ஒன்று வந்துடும், சைடில் வச்சிருக்கிற காட் பாக்ஸு. 3-seater இல்லைங்க, 5-seater சோஃபா ஆல்ரெடி காமிச்சிருப்பேனான்னு தெரியல, 5-seater சோஃபா ஹெவி லக்ஸரி இல்லை, 5-seater சோஃபா, ஒரு 3-door பீரோ, ஒரு 3-door பீரோ, அது போக ஒரு கம்ப்யூட்டர் டேபிள், ஒரு ரோலிங் சேரு, கம்ப்யூட்டர் டேபிள், ஒரு ரோலிங் சேரு. அது போக பார்த்தீங்கன்னா ஒரு டீபாய், ரெண்டு குத்துவிளக்கு. ஓகே ஓகே ஓகே, சிறப்பான கிஃப்ட். ஸோ ஒரு கிங் சைஸ் கட்டில் ஆரம்பிச்சு ஒரு ஸ்பிரிங் பெட்டு, ரெண்டு பில்லோ, மகாராஜா ட்ரெஸ்ஸிங் டேபிள், மகாராஜா டைனிங் டேபிள், ஒரு 5.5 பூஜா ஸ்டாண்டு, 5-seater சோஃபா, ஒரு டிவி ஸ்டாண்டு ஹெவி லக்ஸரியில், ஒரு காட் பாக்ஸ், 3-door பீரோ ஒன்று, ஒரு ரோலிங் சேர் ஒன்று, ஒரு கம்ப்யூட்டர் டேபிள் ஒன்று, ஒரு டீபாய் ஒன்று, அது போக ரெண்டு குத்துவிளக்கு, சிறப்பான செந்தூர் கிஃப்ட்டு. 50 paisa கிலோமீட்டருக்கு, தமிழ்நாடு முழுக்க இலவச டெலிவரி கான்செப்ட் தான். டோட்டலாக 99999 விடுறேன் இந்த ஆஃபர். 99999, 1 லட்சம் ரூபாய்க்கு 1 ரூபா கம்மி. ஸோ 1 ரூபா போய் அவங்க வைக்க வேணாம், நாங்களே வச்சிருவோம். ஸோ 1 ரூபா கம்மி முழுக்க முழுக்க. ஸோ ஓகே ப்ரோ, என்னன்னா இந்த கஸ்டமைஸ் கிடைக்குமா, கலர் மட்டும் வேணாம்? ஆ, இதை தான் மெயினாக சொல்ல வந்தேங்க. 8,000 ரூபா விட்டுருங்க, அடுத்து 17,000 ரூபாவில் ஆரம்பிச்சு இந்த 1 லட்சம் ரூபா வரைக்கும் இந்த பொருள் வேண்டாம், இந்த பொருள் வேணும். அப்பா நீ இந்த 1 லட்சத்துக்கு இத்தனையும் தர, ஆல்ரெடி 3-door பீரோ வாங்கியாச்சு, இல்லை இது கூட இல்லை, ஒரு ரோலிங் சேர் கம்ப்யூட்டர் டேபிள் எனக்கு தேவைப்படல, மைனஸ் பண்ணிக்கோங்க. மைனஸ் பண்ணிட்டு தேவையான பொருள் வேறு ஏதாவது இருந்தால் ப்ளஸ்ஸாக எடுத்துக்குவோம். இன்னும் எது தேவையில்லையா இருந்தால் 90,000 ரூபாவா, 1 லட்சம் ரூபாவா, இன்னொரு 10,000-5,000 ரூபா பொருள் எனக்கு வேண்டாம்னா 85,000 ரூபா கொடுத்து பொருள் எடுத்துகிட்டு போங்க. ஸோ எல்லாமே கஸ்டமைஸ் இருக்கு, உங்களுக்கு எது உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு இது இருக்கு. இப்போ பொருளை பற்றி அறிவோம்னு ஆரம்பத்திலேருந்தே சொல்லிட்டு இருக்கேன், அப்படியே கட்டளை பாருங்க, கட்டளை பாருங்க, நெட்டுக்கு கட்டளை பாருங்க, போயிட்டே இருங்க, போயிட்டே இருங்க, போயிட்டே இருங்க. இதெல்லாம் என்ன லக்ஸரி காட்டினா, இது என்ன கட்டல் பாத்தீங்கல்ல. இப்போ இதை பத்தி ஒன்று சொல்லிடுறேன், இதை பத்தி ஒன்று சொல்லிடுறேன். இந்த கட்டளை பாத்தீங்களா, கட்டளை பார்த்தாச்சா, நல்லா இருக்கா, ஃபுல் ஸ்டோரேஜ், எல்லாம் ஸ்டோரேஜ், ஃபுல்லா ஸ்டோரேஜ், எல்லாம் செயின் வச்சு ஃபுல் ஸ்டோரேஜ், அந்த ஒரு ஸ்டோரேஜ் வரும். இந்த பீஸை கவர் போட்டு வச்சிருந்தா உங்களுக்கு காட்ட முடியும்னா பீஸை ஃபுல்லா ஓபன் பண்ணி காட்டுறேன். இந்த டிசைனை பாருங்க, என்ன குறை இருக்கு இதுல, என்ன குறை இருக்கு சொல்ல, லக்ஸரி காட்டு. இது ஃபுல் ஃபோம் பெட், இதுக்கு ரெண்டு பில்லும், இது மொத்தமா இந்த கட்டல் மட்டுமே 45,000 வரும்.
நான் சொல்லலை, அது யார் என்ன ஏதுன்னு சொல்லலை. இந்த கட்டல் ஹெவி லக்ஸரி காட்டு, ஃபுல் வெயிட் இருக்குங்க, போட்டு வச்சா 300 கிலோ கிட்ட வரும். ஸோ இந்த லக்ஸரி காட்டு ஒரு பெட்டு ரெண்டு பில்லில் ஒரு பில்ல சேர்த்து தரேன், வெறும் 30,000 ரூபாய்க்கு மொத்த செட்டே தரேன். பெட்டு கட்டல் எல்லாத்தையும் சேர்த்து, அதாவது ஹெவி லக்ஸரியில தான் சொல்றேன். சாதா குள்ள வாங்கலேன், அதே ஏன் இருக்குங்களா, இதுலயே சாதாவை கட்டுறேன் வாங்கலேன், இதுலயே சாதாவை கட்டுறேன். அப்படியே பார்த்துக்கிட்டே போங்க. அவங்களுக்கு நான் அப்பையிலேருந்து எனக்கு ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்க, ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்க, உங்களுக்கு ஒரு குட் நியூஸை காட்டுறேன்னு சொல்லிகிட்டே இருக்கல்ல. பார்த்துட்டே போங்க. இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் பாருங்கள், பிளாக்கி பிளாக் ஃபாரஸ்ட்டும் இந்த பீஸை, இதெல்லாம் பாருங்கள், இதை பாருங்கள், அப்படியே இங்கிட்டு பாருங்கள். ஸோ இந்த பீஸு பாருங்கள், இங்கேயே வாங்கினேன், ஏன் இந்த பீஸ்லேயே முடிக்கிறேன்னு. ஒரு குயின் சைஸ் காட், அழகான ஒரு குயின் சைஸ் கட்டல், அழகான ஒரு ஃபோம் பெட்டு, ஒரு ரெண்டு பில்லோ கூட நம்ம போட்டுக்கலாம், ரெண்டு பில்லோ இல்லை மூணு பில்லோவா கூட போட்டுக்கலாம். இதை பொறுத்த வரைக்கும் ப்ரோ இங்கே முன்னாடி வாங்க. ஓகே, மரம் எம்டிஎஃப் டிசைன்ஸ் கொடுக்கறது மட்டும்தான் எம்டிஎஃப். தூக்குங்க, கீழே கை வச்சு அடி நடுவில் போய்க்கோங்க, அடியில் கை வைங்க, தூக்குங்க. உண்மையை சொல்லுங்க, சத்தியமணி சொல்லணும், இந்த கட்டளோட பவர் எப்படின்னு, இந்த கட்டளோட பவர் எப்படின்னு. ஒவ்வொரு கட்டலுக்குமே ஒவ்வொரு லுக் வைஸ் இருக்குங்க, 7,000 இருக்கு, 8,000 இருக்கு. இதை பொறுத்த வரைக்கும் கட்டல் மட்டுமே 18,000 ரூபா, பெட்டை பொறுத்த வரைக்கும் 7,000 ரூபா, ரெண்டு சேர்த்துனா 25,000 ரூபா. நான் டீலர் பிரைஸ்லேயே 25,000 ரூபாய்க்கு தரேன்னா இதை 20,000 ரூபாய்க்கு தரேன். இந்த வீடியோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வரவங்களுக்கு இது 20,000 ரூபாய்க்கு இந்த செட்டை தரேன், இன்க்ளூட் மூணு பில்லோவோட, இன்க்ளூட் மூணு பில்லோ சைஸுங்க, குயின் சைஸ் காட்டு ஃபோம் பெட்டு மூணு பில்லோவோட இந்த பீஸை நான் இவரு 20,000 ரூபாய்க்கு தரேன். வாங்க இன்னும் இருக்குங்க, இன்னும் பார்க்க போனா அப்படின்னு வந்துகிட்டே இருங்களேன். செந்தூர் ஃபர்னிச்சர் போனா ஏழைகளுக்கும் இடம் இருக்கு, லக்ஸரி மேனுக்கும் இருக்கிறவங்களுக்கும் இடம் இருக்கு. ஸோ நம்ம 30,000 ரூபாய் போட்ட கட்டல் தான் செந்தூர்ல வாங்கணும்ல, 8,000 ரூபாய் இருக்கிற கட்டல் இருக்கு. ஸோ உங்களோட குவாலிட்டி காட்டணுங்கிறதுக்கோசரம் குவாலிட்டி காமிச்சேன். அப்படியே தள்ளி பார்த்தோம்னா இது முழுக்க முழுக்க தேக்கு நாள் உருவாக்கப்பட்ட தேக்கு பீஸ். இதெல்லாம் தேக்கு கட்டல், பியூர் தேக்கு, பியூர் தேக்கு. இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் லோடு இறக்கும் போது இது பண்ணும் போது டேமேஜஸ் வரும், தொம்முன்னு கீழே விட்டுருவாங்க. டேமேஜஸ்ஸாக இருந்துச்சுன்னா அப்படியே கீழே இறக்கிடும். இதெல்லாம் கஸ்டமர் வீட்டுக்கு போகிறது, டேமேஜ் ஆயிடுச்சுன்னா நாங்களே எடுத்துக்கோம், பணமெல்லாம் வாங்க மாட்டோம், பணமெல்லாம் வாங்க மாட்டோம். அந்த பருளை நான் உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணால் மட்டுமே காசு கைக்கு வாங்குவோம். அதை நான் ஒன்று ப்ளஸ்ஸை சொல்கிற மனுஷன் மைனஸையும் சொல்லுவேன். வீட்டில் இறங்கும் போது ஒரு குறை விழுந்துருச்சுடா, என் பொருள் இப்போ இறக்க வந்த போது இந்த கட்டளை பார்த்தீங்கன்னா குறையே சொல்லுங்க, உண்மையை நான் காட்டுறேன், எத்தனை கடை காட்டும் நான் காட்டுறேன், இது உடஞ்சிருச்சு. ஏன்னா வெயிட் லெஸ் மேலேருந்து ஃபர்ஸ்ட் மாடியிலேருந்து கீழே விட்டாங்க, கஸ்டமரோட தப்பு. ஆனாலும் சொன்னாங்க மனுஷ் உடஞ்சிருச்சு என்ன பண்ணுறேன், நான் எடுத்துக்கிறேன், நான் தான் ஃபேக்ட்ரி ஓப்பன் பண்ணுறேன், நான் எடுத்துக்க நான் செஞ்சுக்கிறேன், காசு வேணாம், நான் இன்னொரு கட்டளை கொடுத்துட்டு உங்ககிட்ட காசு வாங்கிக்கிறேன். எல்லாரும் வாங்க ப்ரோ, ஷூவை கழட்டுங்க, ரூல்ஸ் ஷூவை கழட்டுங்க, செருப்பு எல்லாரும் கழட்டுங்க, குதிச்சு பாருங்க. மக்களுக்கு ஒரு கட்டல் பொறுத்த வரைக்கும் குவாலிட்டியை காமிச்சேன், தூக்கி காமிக்க சொன்னா முடியாதுன்ட்டிங்க. ஸ்பிரிங் பெட்டை பொறுத்த வரைக்கும் படுக்கும் போது இந்த ஸ்பிரிங் உடையுது, இதாகுது அதாகுதும்பாங்கல்ல, நீ எதுவும் ஆக வேணாம், குதிச்சு பாருங்க, குதிச்சு பாருங்க, குதிச்சு பாரு தம்பி, குதி எந்திரி வா வா, இது பேர போது குதிங்க குரு. அப்படிப்பட்ட பொருள் எனக்கு வேண்டாங்கிறேன். அடியில் இருக்கிற பிளாட்ஃபார்ம் ஒன்று இருக்கு, உடையுங்கிறாங்க, எங்க உடஞ்சு அதே கேள்வி உங்ககிட்ட கேட்கறேன், எங்க உடஞ்சு, ஏன் ஸ்பிரிங் பெட்டு எங்கேயாவது ஸ்பிரிங் உடஞ்சா, எங்கேயாவது ஸ்பிரிங் உடஞ்சா, இதுவே இவனே 100 கிலோல இருப்பான், இவனே 100 கிலோ இருப்பான், இவனை பாருங்க. நீங்க குதிச்சு பாத்தீங்களா குரு, ஸ்பிரிங் உடஞ்சிருக்கா காட்டுங்க, யூடியூப்கிட்ட சொல்லுங்க, மக்கள்கிட்ட சொல்லுங்க, ஒரு யூடியூபரா எங்க உடஞ்சிச்சு. சோ இது குவாலிட்டி, அவ்வளவுதான். இதை தாங்க, இந்த ஸ்பிரிங் பெட்டை தாங்க, சத்தியம் பண்ணி சொல்றேன், என் கடவுள் மேல சத்தியமா சொல்றேன், 8,000 ரூபாய்க்கு தரேன் இந்த பெட்டு, 8,000 ரூபாய்க்கு தரேன் இந்த பெட்டு. என் தொழில் மேல இல்லை, எங்க அம்மாவுக்கு மேலதான் என் தொழிலையே பார்ப்பேன், என் பசங்களையும் பார்ப்பேன், என் பசங்க மேல சத்தியமா சொல்றேன், என் தொழில் மேல சத்தியமா சொல்றேன், 8,000 ரூபாய்க்கு தரேன். என் குவாலிட்டின்னு இருந்தா எடுங்க, இல்லைனா வேண்டவே வேண்டாங்க, நேர்ல வாங்க, நீங்க உங்க குடும்பமே சேர்ந்து குதிச்சு பாருங்க. ஸ்பிரிங்க உடஞ்சிட மனுஷனா, அந்த பீஸை நான் கிஃப்டா கொடுக்குறேன், அந்த பீஸ்ல ஃப்ரெஷ் பீஸே கிஃப்டா கொடுக்குறேன், அந்த பீஸ் இதுல நான் 8,000 ரூபாய்க்கு ஒரு ரூபா சேர்த்துக்கு நீங்க கொடுத்துட்டு போங்க. டிரெஸிங் டேபிளை பொறுத்த வரைக்கும் கோலபரேஷன் ஆகும், என்னடா இப்படியும் கொடுக்குறேன், அள்ளிட்டு போங்க, அள்ளிட்டு போங்க, இங்க வாங்க, கடலுன்னு சொல்லியாச்சு, கடலுக்குள்ள இறங்கி என்னென்ன மீன் இருக்குன்னு பார்த்து தானே ஆகணும். இங்கே வாங்க, பேசிக் மாடல்ல இருந்து ஹை லக்ஸரி மாடல்ல இருந்து மகாராஜால இருந்து இந்த பீஸ் எல்லாம் இன்னும் இப்பதான் சீல்டே இறங்கிருக்கு. மகாராஜா செட்டு, இதை இப்பயும் நான் சொல்றேன், இந்த 1 லட்ச ரூபா காம்பளம் மகாராஜா செட்டுங்கிறல்ல, இதுவும் எடுத்துக்கோங்க. இந்த 1 லட்ச ரூபா காம்போ, அதுக்குள்ள இருக்கிற காம்போ, எதுக்கு எடுத்தா இந்த டிரெஸ்ஸிங் டேபிள் எடுத்துக்கோங்க. டபுள் டோர் டிரெஸ்ஸிங் டேபிள் மகாராஜாங்க, 12,000 ரூபாங்க இந்த மாடல், நான் காம்போலே தரேன், இங்க இருங்க, என் காம்போல வந்து நான் கொடுக்கறதான்ட்டு, நீங்க சூஸ் பண்ணுங்க என்னென்ன வேணும், நான் சூஸ் பண்றதா எனக்கு வரணும், சூஸ் பண்ணுங்க. இதுல ஒரு வார்த்தை நான் கேள்விப்பட்டேன், இது இருக்கிறதே கெட்ட வார்த்தை மாதிரி எனக்கு, இந்த 10,000 ரூபா காம்போ, 8,000 ரூபா காம்போன்னு சொன்னேன், இம்பார்ட்டன்ட் கொடுக்கலையாமா, இல்ல எனக்கு அது என்னமோ நான் சொல்றேங்க, பொருளை கூச்சுட்ருக்கேன் பாருங்க, இங்கே வாங்க, பிளாஸ்டிக் சேரை பாருங்க, இதெல்லாம் 8,000 ரூபா கம்போக்கு ஒரு ஸ்டீல் கட்டலுங்க, இங்கே இருக்கு ஸ்டீல் கட்டல், ஸ்டீல் கட்டல், பிளாஸ்டிக் சேர், பிளாஸ்டிக் சேர், இன்னும் எத்தனை லோடு இறக்குறேன்னு பாருங்க, ஸ்டீல் சோஃபாலாம். ஸோ பில்லோ மூட்டை எல்லாத்தையும் ஸ்டீல் சோஃபா, எது என்ன கேட்குறீங்களா, பெட்டு
இந்த பெட்டுக்கு ஒரு உலகத்தையே நான் எடுத்து வச்சிருக்கேன், நான் காட்டுறேன். ஸோ டிவி ஸ்டாண்டு இங்கே அப்படியே உள்ளே போய் அந்த டிவி ஸ்டாண்டு பார்ப்போம் வாங்க. என்னடா லக்ஸரியில் 100,000 ரூபாயில் டிவி ஸ்டாண்டை காமிச்சானேன்னு கேட்டால், உங்கள் வீடோட டைல்ஸ் கலர் என்ன, டைல்ஸ் கலர் என்ன, பெயிண்ட் கலர் என்ன, பெயிண்ட் கலருக்கு ஏற்ற ட்ரெஸ்ஸிங் பூஜா இது இருக்கான்னு பாருங்க. டிவி ஸ்டாண்டு இங்கே வாங்க, இந்த மாடலை காட்டுங்க. மக்கள் ஒரு பொருள் பார்க்கலன்னு போயிடக்கூடாது. ஒயிட்டை காட்டுங்க, இந்த பீஸை பாருங்க, ரெட்டை பாருங்க, ரெட்டை பாருங்க, இந்த கலர் பாருங்க, மர கலர் தேக்கு அதுதான் வேணும். ஆனால் தேக்கு மாதிரிலாம் இருக்க, தேக்கு மாதிரியே இருக்கிற கே போர்ட்ஸ்ல இருக்கிற ரெடி பண்ண மாடல்ஸ் உட்காந்து பாருங்க, உட்காருங்க. இதை வச்சு நான் பியூரோ செஞ்சுக்கிட்டு இருக்கேன், டிவி ஸ்டாண்ட் செஞ்சுட்டு இருக்கேன். பொருள் ஒன்று கூட குறை வராது. அப்படியா? தூக்குங்க, வெளியேழுங்க, 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 வெளியேழுங்க. என் பொருள் ஒரு சைடு தூக்குங்க, ஒரு சைடு தூக்கி பாருங்க, ஒரு சைடு நீங்க ஒருத்தர் தூக்குவீங்கன்னா தூக்கி பாருங்க. அதாவது ஒரு பீஸுங்கிறது 100 கிலோ கிட்ட வரும். அது நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போய் சேர்க்கறதுங்கிறது சின்ன விஷயம் கிடையாது, மிகப்பெரிய விஷயம். நான் இப்பயும் இங்கிருந்து லோடு ஏற்றும் போது எல்லாம் ஏற்றுவேன், எங்கள் டிரைவர் ஃபுல் சப்போர்ட் இருக்கும். வீட்டில் இருக்கும் போது ஆளுங்களை செட் பண்ணி இறக்குங்க. இதே மாதிரி இது எல்லாமே அசம்பிள் பண்ணிக்கலாம், நாங்களே பிரித்து எல்லாமே மாட்டி கொடுக்குறோம். இது எங்களுக்கு இருக்கு, அப்படியே தூக்கிட்டு போய் வீட்டில் வைக்க வேணாம். இது டாப்பாக கழட்டி, இதை தனியாக கழட்டி நாங்களே செட் பண்ணி கொடுத்துருவோம். அந்த இது இருக்கு, அதுக்கெல்லாம் சார்ஜ் எல்லாம் கிடையாது. நாங்களே ஃப்ரீயாக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க, நாங்களே வீட்டில் வந்து எல்லாமே கழட்டி மாட்டி கொடுத்துருவோம். இந்த பீரோ, இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் பாருங்க, இதெல்லாம் வந்து தேடி தேடி எடுத்துருங்க. இந்த நம்ம ஒரு கொச்சினுக்குள்ள போகும்போது இதெல்லாம் தேடி தேடி எடுக்கிறேன். இதெல்லாம் மக்களுக்கு எது பிடிக்கும், என்ன மாதிரி இந்த டைம்ல டேஸ்ட் உருவாக்குறாங்க. இப்ப பிளாக் கலர், அதாவது ஒரு டைல்ஸ் போட்டிருப்பாங்க திக் ஒயிட்ல, இல்ல மஞ்சள்ல பெயிண்ட் கொடுத்துருப்பாங்க, ப்ளூல பெயிண்ட் கொடுத்து, அதுல எல்லாம் இதை கொடுத்தோம் நீங்க, இதுதாங்க பீஸ், இதுதான் பீஸ். இப்ப மக்கள் ஒரு வார்த்தை கேட்பாங்க, நீ காம்போலாம் காட்டுற, நான்லாம் எடுக்க என்னால் முடியாது, கொஞ்சம் டிசைனாகவும் இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும், ரேட்டு கம்மியாகவும் இருக்குன்னா இதெல்லாம் 28,000 ரூபா வெளியே, வெளியே 28,000 ரூபா. நானே சொல்றேன், நம்ம எடுத்துட்டு போறவங்களும் 28,000 ரூபாய்க்கு சேல் பண்ணா 5,000 ரூபாய்க்கு தரேன். எதை எடுத்தாலும், எதை எடுத்தாலும், எதை எடுத்தாலும் 5,000 ரூபாய்க்கு தரேன். நான் 50 இன்ச்சஸ் வரைக்கும் மாட்டிக்கலாம், 50 இன்ச்சஸ் வரைக்கும் மாட்டிக்கலாம். 55 தான் வேணும். இது 6 அடி 8 அடியில் பண்ணி கொடுனா 8 அடி பண்றேன், 12 அடியில் பண்ணித்தரேன். 2,000 3,000 அதிகபட்சம் 5,000 கூட ஏறும். 8 அடி 9 அடிக்கலாம், 10 அடின்னு கூட வச்சுக்கோங்க, 5,000 ஏறும். அதுக்கு மேலே ரேட் வைக்கமாட்டா 15,000 ரூபாய்க்கு தரேன் இந்த செட்டு. அப்படியே இந்தாங்க இது 5,000 ரூபாய்க்கு தரேன். சரி மணி சார், என் வீட்டில் இவ்வளோ பெருசு வைக்க எனக்கு இதுவும் இல்லை, ஒரு 10x16 தான் ஹாலே. அதுக்குள்ளே டீசெண்டாக ஒரு டிவி ஸ்டாண்ட் வைக்கணும். அப்படியே திருப்புங்க, கேமராவை திருப்புங்க, இந்த பீஸ் எல்லாம் பாருங்க. என்ன ஆப்சன்ஸ் வேணும், என்ன ஆப்சன்ஸில் வேணும், என்ன ஆப்சன்ஸில் வேணும், வாங்க ப்ரோ உட்காரலாம், அடா வாங்க உட்காரலாம். என்ன ஆப்சன்ஸில் வேணும், நெட்டுக்கு அடுக்கி வச்சுருக்கேன், அப்படியே நெட்டுக்கு அடுக்கி வச்சுருக்கேன், நெட்டுக்கு அடுக்கி வச்சுருக்கேன். அப்படியே இதோட ரேட்டை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லிடுறேங்க. இதை முழுக்க முழுக்க கேமரா வரட்டும், அவர் அப்படியே எடுத்துகிட்டு போயிடுறாரு. கேமராமேன் எல்லா பீஸையும் பார்த்துட்டீங்களா, 6,500 ரூபா எதை எடுத்தாலும், 6,500 ரூபா இந்த டிசைன், 6,500 மேலே என்ற பீஸே இல்லை. இந்த கண்ணாடி, கண்ணாடி வச்சதுனால ஒரு 500 ரூபா சேர்த்து கூட கேட்கலாம். அப்படியெல்லாம் நான் கேட்குற ஆள் கிடையாது. 6,500 அப்படியே உள்ள வாங்க. போது இன்னும் பார்த்து இன்னும் முடியலை, ஸ்கிப்க்கு இது பண்ணிடாதீங்க. இப்போதான் பிரச்சனைக்கே உள்ளே வர போகிறேன், உள்ளே வாங்க. எந்த 3 சீட்டர் சோஃபா வேணும், எந்த 3 சீட்டர் சோஃபா வேணும், எது வேணும், எது வேணும், கலர் பாருங்களேன், எது வேணும், எது வேணும். கரெக்டா புக் பண்ணிட்டாங்க, வேலை முடிஞ்சு. புக் பண்ணிட்டாங்கன்னா, ஸ்டிக்கர் ஒட்டிட்டாங்கன்னா வேலை முடிஞ்சு. அது யாருக்குமே நாங்கள் தரமாட்டோம். எது வேணும், எந்த பீஸ் வேணும், இங்க பாருங்க. இன்னும் முடியலைங்க, கடல்னு அண்ணனே சொன்னதுக்கு அப்புறம் அந்த கடலை காட்டாம இருக்க முடியுமா? இன்னும் முடியல. எது வேணும், எது வேணும், அப்படியே அந்த பீரோ சுருப்பி காட்டுங்க. எது வேணும் பாருங்க, பீரோ கனெக்ஷன் பாருங்க பின்னாடி, எது வேணும் பாருங்க, எது வேணும், எது வேணும், போது 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 போய்கிட்டே இருக்குங்க. சோ 2 டோரா இருந்தா 7,000 ரூபாய்க்கு தருவேன், 3 டோர் ஃபுல் ஹை லக்ஸரி டிசைனாக இருந்தால் 10,000 ரூபாய்க்கு தரேன், வெறும் 10,000 ரூபாய்க்கு தரேன் இந்த பீரோவை, வெறும் 10,000 ரூபாய்க்கு தரேன். ஏழைகளுக்கு 10,000ங்கிறது பெரிய ரேட்டாக இருந்தாலும் பொக்கிஷம். ஏன் இந்த வார்த்தை சொல்கிறேன்னா, 16,000-18,000 விற்கிற ரேட்டில் வெறும் 10,000 ரூபாய்க்கு தரேன், 300 ரூபா லாபத்தில் 300 ரூபா லாபம், 300 ரூபா லாபத்தில் தரேன். ஏன்னா ஒரு இடத்துக்கு ஓடுறோம், ஜெயிக்கிறதுக்கோசரம் ஓடுறேன், சப்போர்ட் பண்ணுங்க. நான் ரேட்டை உடைக்கிறேங்கிறதோட ஏழைகளுக்கும் நான் கொடுக்க விரும்புகிறேன். என்கிட்ட கார்னர் ஷோஃபா 18,000 ரூபாயில் ஆரம்பிச்சு 25,000 ரூபாய்க்கு மேலே என் ப்ரைஸே இல்லை. இது 25,000 ரூபா இது 25,000 ரூபா அப்படியே இங்கே இதில் எவ்வளோ 40-50 ரூபா வருங்க, வரும் வரும் முக்கியமாக போகும்போது இதோட ரேட் எல்லாம் அதுதான் வரும். அதே இது மாதிரி இந்த பீஸ் அந்த பீஸ்லாம் இல்லை, என் பீஸ் எவனா செகண்ட்ஸ்ன்னு சொன்னால் கிஃப்டாக ஏற்றி விட்றேன், கண்டுபிடிச்சு கொடு. ஏதாவது நார் வச்சிருக்கேன், அது வச்சிருக்கேன். நான் இப்பயும் சொல்றேன், கஷ்டத்துல மேல வந்தவன், எனக்கு இதுல இப்படிதான் சம்பாதிக்கணும் எனக்கு அவசியமே கிடையாது. 500 ரூபா சம்பாதிச்சாலும் சொந்த காசுல சம்பாதிக்க தைரியமா சொல்லி சம்பாதிக்கணும். 25,000 தரேன், அது 25,000 தரேன், இது 25,000 தரேன், எது வேணாலும் எடுங்க. இந்தாங்க
அந்த பில்லோ பில்லம்பிங்களே அதையும் 25,000 தரேன். அந்த ஒயிட்ட பார்த்தோம், இப்போ இதை மஞ்சளை பார்ப்போம். மஞ்சள் ரொம்ப திக்னஸாக பிடிச்ச மாதிரி இருக்கும். இந்த இதில் கப் வச்ச மாடல் வேணுமா தரேன், இதில் கப் வச்ச மாடல் தரணுமா, எது வேணாலும் தரேன். என் பில்லோஸு காம்போல வர்றது தான் நம்ம தனியாக 25 ரூபாய்க்கு கொடுக்குறானே, என்ன குறை வச்சேன் அமுத்தி பாருங்க. அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குங்க, எல்லாமே பிடிச்சிருக்கல. நீங்கள் இங்கே வந்துருங்க ப்ரோ. நம்ம ப்ரைஸ்லேருந்து நம்ம ரேஞ்சஸ் வரைக்கும் ஏதாவது ரேட் வச்சோம்னா உண்மையே சொல்லுங்க. ஃபுல்லு ஃபுல்லு நம்ம பொருள் எல்லாத்தையும் பார்த்தீங்க, எதில் ப்ரைஸ் இருந்துச்சு அதிகமாக? அதிகமான ப்ரைஸ் அப்படின்னா ஏங்க ப்ரோ, வெளியே வாங்கணும் அப்படின்னா ஏதோ தெரிஞ்சு டபுள். நம்ம திருச்சி மாவட்டத்துக்கு வந்திருக்கேன், எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நீங்கள் பண்ணியே ஆகணும், வேறு ஒன்றும் வழி இல்லை. ஏன்னா என் மக்கள் எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஈரோடுக்கு அடுத்து கோயம்புத்தூர் அடுத்து வரப்போகிறோம், சென்னை வேலூர் 37 இது ஸ்டேட்டாக என்னமோ இருக்குங்களோ நம்ம இதில் ரெண்டாவதாக நம்பி வந்திருக்கேன் திருச்சி. ஏந்திரங்களை திருச்சி வந்தேன், திருச்சி மக்கள் தான் எனக்கு ஃபுல் ஆதரவு, ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் என் திருச்சி மக்கள். அடுத்தா திருச்சிக்கு வா மணிஷ், நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி பில்டிங் ஓனர் வரைக்குமே பில்டிங்கை சும்மா கொடுத்த காரணம் அதுதான். அட்வான்ஸே வேணாண்டா, நீ பில்டிங் எடுறான்னு சொன்ன காரணமே தான். மக்களுக்கு மக்கள் எனக்கு ஒன்று செய்வாங்கன்னா மக்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். என் ரேட்டை இன்னும் கூட உடைப்பேன். ரீட்டைல் ஹோல்சேல் எது வந்தாலும் இந்த காம்போலாம் பார்த்தீங்கல்ல, ஏழைகள் ஒரு இடத்துல சீர்வரிசை வைக்கணும், அது எவ்வளோ பெரிய வேர்வை கஷ்டம்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு வேணுங்கிறத வாங்க, எல்லாம் இலவச டெலிவரியில் பண்ணித்தரேன். உங்களுக்கு பிடிச்ச பொருளை அள்ளிட்டு போங்க, நம்பி வந்தால் நான் நம்பி இருப்பேன், யாரையும் ஏமாத்த மாட்டேன். ஏன்னா ஏதாவது ஏமாத்தணும் அப்படின்னு கீழே இருக்கிற நம்பரில் ரேட் ஏதாவது சொன்னாங்கன்னா மனிஷை கூப்பிடுங்க, கீழே என் நம்பரை கொடுக்குறேன். தேவைப்படுறவங்களுக்கு நான் எல்லாமே நினச்சதை செஞ்சு கொடுப்பேன். உங்களுக்கு தேவையாக இருந்தால் எனக்காக திருச்சி பஸ் ஸ்டாண்ட்லேயோ, திருச்சி ரயில்வே ஸ்டேஷன்லையோ, ஏர்போர்ட்லேயோ எங்கே வந்தாலும் என் கார் அங்கே நிற்கும் உங்களுக்காக. காமன் நேரத்தில் இறங்கிடுவோம் மனுஷன்னா, காமன் நேரத்துக்கு முன்னாடி வண்டி அங்கே நிற்கும். ஃபேமிலியோடு வாங்க, நின்று பொருளை பாருங்கள், பிடிக்கலையா எதுவுமே பண்ண வேணாம், அப்படியே அந்த காரில் ஏறி கூட போங்க. நான் அவமதிப்பு மட்டும் பண்ண மாட்டேங்க இந்த கார் ஷோரூமில் அது இதுன்னு. எனக்கு உள்ளே வந்து பொருளே எடுக்கலைனாலும் கம்பல்சரி கிஃப்ட் அண்ணன்ட்டு சொல்லியிருக்கேன். என் தொழில் மேலே சத்தியமும் நான் பண்ணியிருக்கேன். என் கடைக்கு வந்து பொருள் வாங்கவே வேண்டாங்க, ஏன்னா உங்களுக்கு நம்ம மனசுக்கு ஒரு இது இருக்கும், இந்த பொருள்லாம் பிடிக்கல, எங்கள் ஊரில் போயிட்டு நான் வேறு பொருள். வர மார்ச் 20 தேக்கு ஃபேக்டரி ஓப்பன் பண்ண போகிறோம், அதோட விதமாக முதல் வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன். தயவுசெய்து அண்ணன் நைட்டு 1 மணி வரைக்கும் கஷ்டப்பட்ட வீடியோ இருக்குது, அவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா என்னை வாழ வைக்கிற கடைகளில் அடுத்த அத்தனை யூடியூப்பர்ஸையுமே நான் இப்பயும் நான் சொல்கிறேன், ஒரு யூடியூப்பர் இந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்கன்னா சும்மா ஒரு வீடியோ பார்த்தேன் தள்ளணும். என் வீடியோ இல்லைங்க, எந்த வீடியோ பார்த்தாலும் சரி, துணி கடையாக இருக்கட்டும், மார்க்கெட் வீடியோவாக இருக்கட்டும், எந்த வீடியோ வேணாலும் இருக்கட்டும், சும்மா தள்ளி விட்டு போகாதீங்க. ஏன்னா அது மூலமாக அவங்களுக்கு ஒரு யூடியூப்பில் ஒரு கணக்கில் ஒரு பேமெண்ட் வரும், அது அவங்களுக்கு போகட்டும். ஏன்னா அதுக்காக தான் நைட்டு 1 மணி வரைக்கும் கஷ்டப்படுறாங்க. நான் நல்லா இருக்கிறது 10 பேர்ல 5 பேர் என்ன நல்லா இருக்க வச்சிருவாங்க, இவங்களே மாதிரி ஆட்கள் தான் இவங்களெல்லாம் தூக்கி விடணும். ஏன்னா வீடியோ நல்லாலே தள்ளி விட்டு போனீங்கன்னா அவங்கள மாதிரி இவங்கெல்லாம் ரொம்ப இது பண்ணும். ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு நம்ம ஒன்றும் 10 ரூபா 20 ரூபாலாம் கொடுக்க போகிறது இல்லைங்க. அந்த சப்ஸ்கிரைப் பண்ணால் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், நானும் ஒரு ஆளாக ஆயிட்டேன். அவர் மாதிரி ஆளுங்களுக்கு தயவுசெய்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் என் வீடியோ பார்த்து லைக்கே எனக்கு வேண்டாங்க, இவரோட வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் மனுஷன் இன்னும் வளர்ந்துட்டு தான் போவேன். ஏன்னா ஒரு யூடியூபரால் மட்டுமே மனுஷன் இன்றைக்கி தைரியமாக இந்த இடத்துல வந்து நிற்கிறேன். ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் பெஸ்ட்டான ஆஃபர் எடுத்துகிட்டு வரேன். ரொம்ப நேரம் ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணி பார்த்துருப்பீங்க, ரொம்ப பெரிய நன்றிங்க. எனக்காக இன்னும் பல ஆஃபர்ல நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேங்க. ஸோ ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு 5 பேர் கொடுப்போம் 10 பேர் கொடுப்போம் அப்படின்ற ஆஃபர் கிடையாதுங்க, வரக்கூடிய எல்லா பேருக்கு கொடுத்துட்டு எல்லா மக்களுக்கு அள்ளித்தர எல்லா பேர் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இது மாதிரி இன்னும் நிறைய பேர் பண்ணணும், நிறைய பண்ணணும் அப்படின்றது ஆசையும் கண்டிப்பாக பண்ணுங்க ப்ரோ. ரொம்ப சந்தோஷங்க, இந்த வீடியோ இதோட முடிக்கலாங்க. நன்றி, வணக்கம், நன்றி. ஓகேங்க, வீடியோட முடிவுக்கு வந்தாச்சு. ஸோ அவர் பேசினது எனக்கு இங்கே இப்போ மூச்சு வாங்கிட்டு இருக்கு, அந்த அளவுக்கு அவர் ஃபுல்லாக பேசிட்டாரு. ஃபுல்லாக பேச கிடையாது, ஒரு சில ஆஃபர்ஸ் தான் காட்டினாரு. இதையும் தாண்டி இங்கே எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் இருக்குது, கஸ்டமைஸும் இருக்குது. நீங்கள் எனக்கு இது வேணா நான் இது மாற்றிக்கிறேன், இதுக்கு பதில் ரேட்டு கழிச்சிக்கோங்க, இல்லை இதுக்கு பதில் வேறு பொருளை கொடுங்க. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஃப்ரீயாகவே டெலிவரியும் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, சென்னையில் இருக்கீங்க அப்படின்னாலும் பரவாயில்ல, கன்னியாகுமரி இருக்கீங்க பரவாயில்ல. இவங்க இங்கே இருந்து ஃப்ரீயாகவே டெலிவரியும் பண்ணுறாங்க. அதே மாதிரி நீங்கள் இந்த கடைக்கு வரணும் முடிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா திருச்சி ஜங்ஷன் வந்துருக்கு, இல்லை திருச்சி பஸ் ஸ்டாண்ட் வந்துருக்கு, அங்கேருந்து இவங்க கார்லேயே பிக்கப் பண்ணிக்கிறாங்க. ஸோ உங்களை ஃப்ரீயாகவே காரில் வந்து பிக்கப் பண்ணிவிட்டு இங்கே கொண்டு வந்து விட்டுறாங்க, திரும்ப இங்கேருந்து உங்களை ஜங்ஷனுக்கோ பஸ் ஸ்டாண்டோ கொண்டு போய் விட்டுறாங்க, அதுவும் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாகவே பண்ணிடுறாங்க. ஸோ இவ்வளோ விஷயம் இவங்க இங்கே பண்ணிக்கிட்டு இருக்காங்கங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு ஃபர்னிச்சர் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் வர வேண்டிய ஒரே இடம் இந்த இங்கே தாங்க. ஸோ வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்து அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, இந்த வீடியோ வேறு யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விளையாடுறது நான் உங்கள் அமீர். டாடா, பை பை, சி யூ.